தருந்த மத சார்பின்மை என்பது ஐரோப்பாவில் உருவாக்க சித்தாந்தம் என்றும், பாரதம் இந்து தர்மம் இரண்டையும் பிரிக்க முடியாது என்றும், பாரதம் வந்து தர்மத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறது, அதனால மத சார்பின்மை தேவையில்லைன்னு சொல்லி கவர்னர் ரவி சொல்லியிருக்கிறார். அதை பற்றி உங்களுக்கு இன்னைக்கே புதுசாக தான் சொன்னாங்க, நம்முடைய மாண்புக்கு ஆளுநர் தொடர்ந்து இந்த கருத்தை தான், இந்த கருத்து என்று கூட நான் சொல்ல மாட்டேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் ஒரு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்துவிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தொடர்ந்து இவ்வாறு அவர்கள் பேசி வருவது, அது என்ன சொல்வேன்னே தெரியல. அதெல்லாம் அவர் தவிர்க்க வேண்டும் என்று பல முறை சொல்லியிருக்கோம். இது வேடிக்கையாக கேலி கூத்தாக இருக்கின்றது. ஒன்றிய அரசும் பாரமுகமாக இருப்பதும் வேதனையாக இருக்கிறது. நாம் வாழ்வதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் இந்தியாவுக்கு நமக்கு பெருமை. அவர் செக்குலரிசம் என்ற வார்த்தையே கிடையாது. ஆகவே இது மத சார்பற்ற நாடு என்பது ஐரோப்பியர்களால் கொண்டு வந்தது, இது இந்தியாவுக்கு அது தேவையில்லை அப்படி சொல்லவே இல்லை. இந்தியில் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது, ஒரு படிக்காதவர் சொன்னால் பரவாயில்ல, ஆனால் ஐபிஎஸ் படித்து பற்றி இவ்வளோ காலம் பணியாற்றிய பின்பு அவர் வாயில் இந்த வார்த்தையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 17 அவர் போய் படிக்க வேண்டும், அந்த இந்திய அரசு 15 முதலில் அவர் படிக்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 15 மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஜாதி மதம் இனம் பாலுணர்வு அதே போல பிறப்பின் அடிப்படையில் எந்த விதமான வேறுபாடும் காட்டக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், செக்குலர் தானே அது, எந்த மத சார்புக்காகவோ அல்லது எந்த ஜாதிக்காகவோ எந்த இனத்துக்காகவோ அல்லது எந்த பாலின அடிப்படையிலோ அல்லது ஒரு பிறப்பின் அடிப்படையிலோ ஒருவரை பிரித்து பார்க்கக்கூடாது, எல்லோருக்கும் சம உரிமை என்று சொன்னாலே அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் 15 படிக்கணும், அதே போல இந்திய அரசியலமைப்பு சட்டம் 17 படிக்கணும், அதில் தீண்டாமைன்னா என்ன, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக நடிச்சா பார்த்தோம். இதில் அவங்க புரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு சட்டமும் உருவாக்கப்பட்டது, இந்த ரெண்டு சட்டமும் வர்றதுக்கு என்ன காரணம், இது தேவையில்லை. அப்போ மத அடிப்படையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஜாதி அடிப்படையில் நெருக்கடிகளுக்கு சந்திச்சிருக்காங்க, ஆகவே தீண்டாமை உணர்வு இருந்திருக்கு. ஆகவே தானே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த ரெண்டு அப்போ இந்தால வந்து யாரால் வந்ததுங்கிற கேள்வியும் மாண்புக்கு ஆளுநருக்கு இப்போ தெரியணும். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் சனாதன தர்மம், அது வந்து மனு தர்மம்னு சொல்கிறாங்க, அதை தான் தர்மம்னு ஒத்த வார்த்தையில் சொல்லுவாங்க. இந்த மூணு தர்மமும் மக்களை எப்படி பிரித்து வச்சுன்னு சொல்லி அதை நம்ம வரலாறு படிக்கணும், இல்லைன்னா நம்ம முன்னோர்கள் பட்ட கஷ்டத்தை தெரியணும். 3 முதல் 10% பேர் தான் மனு தர்மம் ஆர்எஸ்எஸ் சனாதன தர்மத்தின்படி படிக்க முடியும், வேலைக்கு செல்ல முடியும், அதிகாரத்தில் உட்கார முடியும். அவர்கள் தான் 1795 வரை நிலம் சொத்து வாங்க முடியும். நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் நிலம் நத்தம் புறம்போக்கு. எங்கள் ஊரை எடுத்துக்கிட்டாச்சுன்னா இந்த பகுதியில் எந்த ஊருக்கு போனாலும் தான் நத்தம் புறம்போக்குன்னு இருக்கும். பக்கத்தில் உள்ள நிலங்களெல்லாம் யாருக்கு சொந்தமானது என்று நீங்கள் பார்த்தால், தலையில் மார்பில் தொடையில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் நிலம் வாங்க முடியும். இவ்வாறு ஜாதி அடிப்படையில் அவ்வளவு பெரிய கொடுமை. 1835 வரை எல்லோரும் படிக்க முடியாது, அன்னை லார்டு மங்காலாபுரம் தான் எல்லோரும் படிக்கலாம்னாங்க. இந்த கொடுமை மனு தர்மம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் சனாதன தர்மத்தின் மூலம் ஜாதி அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்ட காரணத்தினால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 15வது பிரிவு உருவாக்கப்பட்டது. அதே போல இந்திய அரசியலமைப்பு சட்டம் 17 தீண்டாமை அவ்வளவு கொடுமை. ஆலயம் இருக்க தெருவில் போக முடியாது, ஆலயத்தின் உள்ளே செல்ல முடியாது. இந்த மாவட்டத்தில் பெண்கள் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க மார்பில் துணி அணியக்கூடாது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னா பதனி இறக்கக்கூடிய கலையத்தை கழுத்தில் கட்டிட்டு போகணும், பாணியர் வந்தோம்னா அதில் தான் நாங்கள் பண்ணணும். இவ்வளவு கொடுமைகளும் இந்த 10% ஆட்களால் தான் இவ்வளவு கொடுமைப்படுத்தப்படும். அதனால்தான் தீண்டாமைங்கிறத இந்திய அரசியல் சட்டம் 17 வந்தது. ஆகவே 15, 17 ஆண்மிகு ஆளுநர் அவர்கள் படித்து தெரிந்திருந்தால் மிக நன்றாக இருக்கும்.